அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் என்னென்னா, ஐ எம் ஆனர் அண்ட் ஐ எம் அ கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய புக்கை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார், லைக் எங்களை பற்றிய படங்கள் வந்து இங்கே நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். செகண்ட் நியூஸ் என்னென்னா, ஹாலிவுட் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் இந்தியன் கான்டென்ட். அது என்ன இந்தியன் கான்டென்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. அதை பார்க்கும்போது வராதிங்க, நீங்கள் போயிருக்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்டு நம்ம இன்றைக்கி நிறைய எல்ஜிபிடி கியூஏ மக்கள் பற்றி நிறைய கருத்துக்கள் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது, ஏன் வந்து ஆண் பெண் காதல் பற்றி மட்டுமே பேசணும் அப்படின்னா, இந்த கருமத்தையே நம்ம இன்னும் ஒழுங்காக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் சொல்லிகிட்டு இருந்தார். லைக் ஒரு இந்த உலகத்தினுடைய தோற்றம் அப்படின்னு யாருக்கும் நம்பிக்கை இருந்தால், அந்த தோற்றத்திலிருந்து ஆண் பெண்ணுடைய காதல் தான் மத ரீதியாக வந்துட்டுருக்கு. அந்த ஆண் பெண்ணுடைய காதலையே நம்ம இன்னும் புரிஞ்சுக்காத விஷயத்தில் நம்ம எல்ஜிபிடிக்யூஏ சமூக மக்களினுடைய புரிதல்லாம் நமக்கு புரிதலுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்றது நமக்கு தெரியாது. அண்டு இந்த கதை வந்து மோஸ்ட்லி பார்த்தா புரிதலுக்கான கதை. நான் அண்ணா வந்து அருண் அண்ணா ஒரு நாள் கால் பண்ணுறாங்க, கால் பண்ணிட்டு ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் இருக்குப்பா, நல்லா தரமாக இருக்கும், பார்த்துட்டு சொல்லு அப்படின்னாரு. அடுத்த நாள் பார்த்துட்டு சொன்னேன், அண்ணா எனக்கு இந்த 4th ஷார்ட் ஃபிலிம் பிடிக்கல, நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னேன். ஏன் பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கலன்றதுக்கு அப்ரப்டான ரீசன் அது கிடையாது. இந்த 5 ஷார்ட் ஃபிலிம்லையுமே எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் 5வதாக பிடிச்சிருந்தது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது ஆப்வியஸ்லி யாருக்கும் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க, அந்த ஒரு ரீசனில் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு லீஸ்ட் லைக்ட் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் இதுதான். எனக்கு மட்டும்தான் அது கம்மியாக பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு தான் கம்மி வியூஸே வந்திருக்கு. ஸோ அண்ட் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு கான்செப்டும் இது தான். அந்த கான்செப்டை ஒரு 3 விஷயங்களாக நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி பேசலாம். இந்த போன 3rd ஷார்ட் ஃபிலிமில் இருக்கட்டும், அவன் வந்து ஓத்தா அப்படின்னு சொல்கிறான், இங்கே வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே இன்னொரு வாட்டி என்ன சொன்னேன்னு கேட்டால் சொல்கிறதுக்கான தைரியமே வராது. ஸோ அந்த ஒரு அந்த சைக்காலஜி, அந்த ஒரு பேசிக்காக ஒரு சின்ன சைக்காலஜி அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. அண்டு ப்ரீவியஸாக பார்த்த ஒரு 4 ஷார்ட் ஃபிலிமே அந்த 1 லைனில் சொல்லணும்னா, சந்தோஷமாக இருக்க டூர் போய் ஒரு சந்தோஷத்துக்கான அலாரத்தோடு ஃபஸ்ட்டு இது முடியுது. செகண்ட் வந்து பதட்டமான ஒரு தேடலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பொறுமை கற்றலுக்கான ஒரு புரிதலுக்கான கற்றலோடு முடியுது. 3வது ஷார்ட் ஃபிலிம் காலில் ஆரம்பித்து காலில் முடியுது, காலில் ஆரம்பித்து கால் இடிக்கிறதுல முடியுது. அண்டு பொதுவாக இந்த 4th வந்து 2 ஸ்பீட் பிரேக்கருக்கு நடுவில் இருக்க கதை, அவ்வளோதான். 5th ஷார்ட் ஃபிலிம் பற்றி நான் பேச மாட்டேன், ஏன்னா இன்னும் பேசுகிறதுக்கு இருக்காங்க. ஸோ ஓகே, 3 விஷயம், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியலைசிங், ஃபைட்டிங் ஃபார் தெம், இந்த 3 விஷயம் தான் இந்த 4வது ஷார்ட் ஃபிலிமில் இருக்கக்கூடிய அம்சங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவ கேட்குறா மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து நீ மேப் பார்த்து சொல்கிறியா, லைக் உரையாடல்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வரும். பொதுவாக வந்து காரில் போகும்போது, வீட்டில் இருக்கும்போது தான் உரையாடல் செய்யணுன்றது கிடையாது, ஒரு பயணங்களில் கூட உரையாடல் இருக்கணும். ஆனால் ஒரு ஆணினுடைய அந்த மைண்ட் எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னா, நான் இங்கே வந்துட்டால் என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை வந்து ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு ஆண் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், லைக் விமன் சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஹிண்ட்டையே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கொடுத்துட்றாங்க. செகண்ட் வந்து ரியலைசிங் த மிஸ்டேக், லைக் வந்து எப்பா வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றான்ல, அந்த இடத்துல வந்து லைக் அவன் தெரிஞ்சு பண்ணானா தெரியாமல் பண்ணானான்னு தெரியல, கண்டிப்பாக தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல பார்க்கும்போது நான் தான் ஓட்டுவேன், நானே ஓட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனில் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தெரியுது, பட் நான் தான் ஓட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஆதிக்கமே அங்கே தெரிகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்கும் போது, அந்த இடத்துல ஒரு அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மெல்ட்டிங் பாயிண்டில் வந்து அவன் ரியலைஸ் பண்ணுறான், ஓகே ஃபர்ஸ்ட் விஷயத்தில் அவன் ஒரு பொண்ணு வந்து ஒரு தன்னுடைய பொண்ணுன்ல தன்னுடைய பார்ட்னர் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். செகண்டு நம்ம செஞ்ச ஒரு தப்பை ஸ்பாட்லேயே ரியலைஸ் பண்ணுறான். 3வது விஷயம், இந்த ஸ்டோரியை முடிச்சிடலாம், லைக் அவன் வந்து லிட்ரலி எல்லாத்துக்குமே லெசன் எடுக்கிறான். ஆனால் இன்னொருத்தன் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் அந்த ரைட்டில் திருப்புறாங்க, அந்த இடத்துல ஒருத்தன் வந்து இவங்களை கேள்வி கேட்குறான். அப்போ கேள்வி கேட்கும்போது நீ அடுத்தவன்லாம் திட்டக்கூடாது, இந்த இடத்துல நான் அவளுக்காக பின்னாடி இருப்பேன், அந்த
யூ ஆர் ஹேவிங் மை பேக், லைக் நான் உன் பின்னாடியே தான் இருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. லைக் பீட் எனி ரிலேஷன்ஷிப், ஒரு தன்னுடைய பார்ட்னர் வந்து ஒரு சோகமான ஒரு விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம தான் பேக் போனாக இருந்து அவங்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மூணு பாயிண்ட்டில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கீ டேக்அவே அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவ என்ன கேட்பான்னா, ஏன் கிளாஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அந்த டிரான்சிஷன் எங்கே போகணும்னா, சரி நீ கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அது எல்லாருக்குமே இருக்குது. நம்ம வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள், ஒரு ஆண் பெண் ஸோ எல்லா பாலினத்திற்குமே அந்த ஈகோயிஸ்டிக் ஒரு விஷயம் இருக்கும். லைக் ஒருத்தன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னா, நீ யாரா எனக்கு சொல்லிக் கொடுக்குற அப்படின்ற. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து சே ஒருவேளை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த ஒரு டிரான்சிஷன் நல்லா இருந்துச்சு. நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெடுத்து கும்புற அந்த ஒரு விஷயம் வந்து லைக் எல்லாருமே லேர்ன் பண்ணோம், அந்த விஷயத்தில் லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது. கடைசியில் இவன் என்ன பண்ணோன்னா, இல்லை தப்பு நடந்துருச்சு நீயே ஓட்டிக்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை நீ பண்ணு, இது வரையும் வந்தது வந்து நான் ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் உன்னை புரிஞ்சுருக்கேன், பட் இனிமே வந்து நீ கற்றுக்கக்கூடிய ஒரு ஃபேஸில் போயிட்ட, இதுக்கு முன்னாடி நீயும் வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸில் தான் இருந்த, பட் இப்போ வந்து கற்றுக்கிற ஃபேஸில் நீ போயிட்டதால் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், இந்த நேரங்களில் வீரங்கள்லாம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த நாலு ஷார்ட் ஃபிலிம்லையுமே எனக்கு லீஸ்ட் லைக்ட ஷார்ட் ஃபிலிம் இதுதான், அஞ்சாவது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் இதுதான். ஆனால் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு கான்செப்ட், அந்த புரிதல் அப்படிங்கிறத நோக்கி நம்ம எல்லாருமே பயணப்பட்டு போகணும் அப்படின்றது எனக்கு பர்சனலாக புரிஞ்சிச்சு. எனக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப தூரம், நான் பேசினதை வச்சு எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிடுவீங்கன்னு தெரியாது, எனக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம், நான் நிறைய சினிமாக்கள் பார்த்தது கிடையாது, பட் ஒரு கான்செப்ட் பேஸ்டு வந்து புரிஞ்சிக்கிற ஒரு கண்டென்ட் ரைட்டராக நம்ம அட்வர்டைஸிங்கில் இருக்கேன். ஸோ எல்லாமே பார்க்குறதுலாம் எவனாச்சும் ஒருத்தன் லவ் பண்ணால் கூட அது எனக்கு கண்டென்ட்டாக தான் தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இவங்களுடைய கிரிட்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. லைக் எப்படி ஒரு விஷயத்த எல்லாருமே பாசிட்டிவாக பேசக்கூடிய அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்தாங்க, நம்ம பாசிட்டிவாகவே பேசலாமா இல்லை ஏதாச்சும் பேசலாமான்னு போது ஒரு ஹோப் கொடுத்து அந்த கிரிட்டிக்கை வந்து முன் வச்சாங்க. ரொம்ப நன்றி. பேசிக்கலி இது ரொம்ப எளிமையான விஷயம்தான், ஃபஸ்ட்டில் சொன்னது தான், நம்ம இன்னும் எல்ஜிபிடிக்யூஏ சமூக மக்களுக்காக பேசிகிட்ருக்க இடத்துல இன்னும் ஆண் பெண் காதலையே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கருமத்தையும் நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.